Hi friends, this is Jemmy's Kitchen. Jemmy's Kitchen, easy, tasty and healthy recipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஊத்தப்பம் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனா ஒரு ட்விஸ்டோட நீ பண்ண போறோம். வெஜிடபிள்ஸ்லாம் வெச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் friends. ஃபஸ்ட்டு மாவு. இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆட்டின மாவு, அதனால் கொஞ்சம் புளிச்சிருச்சு. அந்த மாதிரி புளித்த மாவில் வந்து வெறும் தோசை ஊற்றும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் ஊத்தப்ப மாவு ஊற்றும்போது உங்களுக்கு அந்த புளிப்பு தெரியாது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் புளித்த மாவில். இது வந்து ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கேபேஜும் கேரட்டும் சின்னதாக திருவி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஃபைன்லி சாப்பிட்டு, அப்புறம் சீரகம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், சீரகம் லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துடலாம். இதுக்கு ரொம்ப வதக்கணும் தேவையில்லை, அதே மாதிரி ஓவர் குக் பண்ணவும் வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ கேரட் கேபேஜ் இதையும் சேர்த்து குயிக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ் எல்லாமே ஓரளவு வதங்கிருச்சு, நல்லா குக் ஆயிருச்சு பாதி. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. இல்லை மாவு கொஞ்சம் அதிகமாக உப்பு இருந்துச்சுன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து மாவில் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக இந்த வெஜ்ஜீஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மொதல் ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் குக் பண்ணி வச்சுருக்கிறதுனால உடனே வெந்துடும், நம்மளுக்கு தோசை மட்டும்தான் ஃபர்தராக வேக வேண்டியிருக்கு. குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்து கொடுத்துக்கறலாம், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தோசையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பக்கம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். இப்போ ஊத்தப்பம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சாம்பார் பட் சட்னி கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.